வூகான் நகர சுகாதார பணியாளர்கள் தங்கள் தலைகளை மொட்டை அடித்துக் கொள்கின்றனர். கொரோனா நோயாளிகளிடமிருந்து வைரஸ் தங்களுக்கு பரவக்கூடாது என்பதற்காக இந்த செயலை செய்கின்றனர். அவர்களுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் ஒன்றுதான், எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் தங்கள் முடியை வெட்டி கொள்ள வேண்டும். ஏனெனில் முடி வெளியே தெரியாத அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிய வேண்டியிருக்கும். ஆனால் பலர் தங்கள் தலையை மொட்டையடிக்கும்படி எங்களிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டனர். என்னிடம் வரும் வாடிக்கையாளர்கள் எல்லோரும் இப்படி கேட்பார்களா என சொல்ல முடியாது. ஆனால் கடந்த 2 நாட்களில் இங்கு பலருக்கு மொட்டையடித்துள்ளேன். உண்மையிலேயே விரும்பிதான் அவர்கள் மொட்டையடிக்க சொல்கிறார்களா என்பதையும் ஒருமுறைக்கு இருமுறை உறுதிப்படுத்திக் கொள்வேன். இவர்களை பார்த்து நான் பிரமித்து போகிறேன். இப்படியான இக்கட்டான சூழலில் அவர்களின் தியாகத்தை நினைத்து மெய்சிலிருக்கிறது. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் தங்கள் முடியின் நீளத்தை குறைத்துக் கொள்கின்றனர். நோய் பரவல் அதிகமுள்ள இடத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதால் பணியாளர்களுக்கும் வைரஸ் கிருமி பரவும் ஆபத்து அதிகம் உள்ளது. குறிப்பாக நீளமான முடியை கொண்டுள்ள பெண் பணியாளர்களுக்கு அதிக ஆபத்து உள்ளது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. கொரோனா தொற்றை முதன் முதலாக கண்டறிந்த மருத்துவர் லீ வென்லியாங் அதே நோய் தொற்றால் மரணமடைந்தது சீன மக்களிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கொரோனா வைரசின் மையமாக இருக்கும் வூகான் நகரின் முக்கிய மருத்துவமனைகளில் ஒன்றான ஊச்சங் மருத்துவமனையின் இயக்குநர் லியூ ஷிமிங் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் மரணமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு சீனர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் கொரோனா வைரஸ் எதிர்த்து மருத்துவமனைகளில் போராடி கொண்டிருக்கும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு நமது ஆதரவை அளிக்கும் நேரம் இது என தெரிவித்துள்ளார். மேலும் 2020 ஆண்டை சர்வதேச செவிலியர் ஆண்டாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது.